ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சங் ஃபோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா UGC மற்றும் ACT வந்து அரியர் எக்ஸாம் கேன்சல் கேஸ் தொடர்பான கருத்துக்களை வந்து அவங்க தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ கோர்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேஸ் போட்டதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் தமிழக அரசு ஏஐசிடிஇ அப்புறம் வந்து யுஜிசி அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க எல்லாமே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸு ஸோ அந்தபடி பார்த்திங்கன்னா யூஜிசியும் ஏஐசி டீம் அவங்க நீதிமன்றத்தை கொடுத்துருக்கிற கருத்து என்னென்னு பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாம்சங் ஃபோர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட எல்லாம் ஃபேமஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இப்போ வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி தரப்பில் வந்து இந்த அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கான கேஸ் போட்டுருவாங்க தெரியுமா அதுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஆகணும் பதில் தாக்கல் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அரிய எக்ஸாமை கேன்சல் பண்ணி ஒரு முடிவு எடுத்தது வந்து யூஜிசி மற்றும் ஏஐசிடியோட அவங்களோட கொள்கை மற்றும் ஏன்னோ அவங்களோட பாலிசிக்கு வந்து எதிரானது யூஜிசி மற்றும் ஏஐசிடிக்கு எதிரான ஒரு முடிவு தான் அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க யார் யூஜிசி மற்றும் ஏஐசிடி ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்படின்னா என்ன கோர்ட்டே சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இடையில அப்படின்னா என்னதான் வந்து அது தமிழக அரசு கொடுத்துருக்கிற அறிவிப்பு வந்து யுஜிசி மற்றும் ஏஐசிடிக்கு எதிரானதாக இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேஸ் நடத்தி தீர்ப்பு வழங்க போதில்லை அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு யுஜிசியும் ஏஐசிடியும் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இன்றைக்கி கேஸ் வந்து ஹியரிங் வந்திருக்கணும் நான் கேஸ் ஹியரிங் வரல அப்படின்ட்டாங்க ஸோ இன்றைக்கி வராதனால நாளைக்கு நாளைக்குள்ளே ஹியரிங் வரும்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஹியரிங் வந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தரோட பதில் மனு செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய தரப்பு வாதத்தில் விசாரிச்சுட்டு கடைசியாக தீர்ப்பு வழங்குகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் போட்டாச்சு இந்த சிஎம் என்ன சொன்னார் இல்லை அன்பழகன் என்ன சொன்னார் ஸோ கோர்ட் தரப்பில் யூஜிசி என்ன சொல்லுது ஏசிடி என்ன சொல்லி எல்லாமே பார்த்தாச்சு யூஜிசி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு எக்ஸாம் கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான சுற்றறிக்கை வந்து அமிச்சுட்டாச்சு எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸுக்கும் ஸோ அந்த சமயத்தில் எப்படியாவது ஆன்லைனில் எக்ஸாம் வச்சியாவது உங்களுக்குலாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் தமிழக அரசு வந்து அரித எக்ஸாமுக்கு கிளியர் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த அறிவிப்பு வந்து எதிரானதாக இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் அவங்க சொல்கிற தீர்ப்புக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டாங்க ஸோ இருப்போம் நாளைக்கு நாலு நாளைக்குள்ளே கேஸ் வந்துச்சுன்னா அந்த ஹியரிங் தான் நம்மளுக்கு எல்லாம் முடிவு பண்ண போகுது ஸோ அதை பார்ப்போம் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அதாவது கமெண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சாம்சங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ